காலேஜ் முடிச்சுட்டு எந்த கம்பெனியும் பிளேஸ் ஆகாமல் இல்லை. இங்கே செப்டம்பரில் செப்டம்பர் மந்த் நானும் கிரணும் இந்த ஆண்ட்ராய்ட் படிக்கலாம் அப்படின்ட்டு நிறையா சென்டரில் விசாரிச்சு ஆல்மோஸ்ட் 7 to 8 சென்டர்ஸ் மேலே விசாரிச்சு இங்கே நானும் கிரணும் ஜாயின் பண்ணோம். ஜாயின் பண்ணும்போதே இது எங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணும்போதே எங்களுக்கு சின்ன ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. இங்கே சரி இங்கே நம்ம நல்லா கற்றுக்கலாம் பேசலாம்ன்றத விட நல்லா கற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு தாட் வந்தது. அதுக்கப்புறம் எங்கள் ட்ரெயினர் பிரபு சார் அவர் நல்லா எங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தாரு. ஆண்ட்ராய்டில் எப்படி பண்ணணும் எங்களை நாங்களே எப்படி பண்ணுறது அவர் சொல்லி கொடுத்ததை விட எங்களை நிறையா பண்ண வச்சாரு. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. 4 இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஒரு இன்டர்வியூ வந்து இங்கேயே நம்ம இன்ஸ்டியூட்டில் அட்டன் பண்ணேன் செலக்ட் ஆகலை. அதுக்கப்புறம் ஸ்டார் டெக்னாலஜி நான் நேஷனல் நேஷனல் அட்டன் பண்ணேன் அதுவும் செலக்ட் ஆக மாட்டேன். அதுக்கப்புறம் வந்து சரி என்ன ப்ராப்ளம்னு பார்த்தா கொஞ்சம் பேசிக்காக நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு திரும்பி எல்லாத்தையும் ஒரு இதாக ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு அட்டன் பண்ணுவேன். ரெண்டு இன்டர்வியூ எடுத்துட்டு ரெண்டும் செலக்ட் ஆகிருக்கேன். ஃபர்ஸ்ட் ரெண்டு கம்பெனியில் செலக்ட் ஆகலை. இங்கே வச்சு நம்ம இன்டர்வியூ கொடுத்ததுலேயே நீங்கள் செலக்ட் ஆகுங்க. அதுக்கப்புறம் 3வது கம்பெனியில் செலக்ட் ஆகுங்க. அங்கே எல்லாது எது நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக கற்றுக்கிட்டீங்க அங்கே என்ன கேட்டாங்க அதுக்கடுத்து 3rd and 4th ரெண்டு கம்பெனிலையுமே இவர் ஆஃபர் வாங்கிட்டார். ஸோ கண்டினியூஸாக அந்த ரெண்டு ஆஃபர் வாங்கினீங்க. அப்படி ரெண்டு இதில் இல்லாத இங்கே என்ன கற்றுக்கிட்டீங்க இங்கே எக்ஸ்ட்ரா என்ன நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க? நம்ம ஜென்ரலாக ஏதாவது ஒன்று நம்ம பண்ணணும்னா பண்ணிடலாம். ஆனால் அது யாராவது கேட்டால் சொல்ல முடியாது அப்படின்ற சுச்சுவேஷன் இருக்கு. அது அதை ஃபஸ்ட்டு ஒரு நம்ம பண்ணோன்னு அதை படிக்க பண்ண தெரியும் ஆனால் அதை சொல்ல தெரியாது அப்படின்றது டெக்னிக்காக அதை சொல்ல எப்படி சொல்கிறது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது என்னென்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னு நெட்டில் டவுன்லோட் பண்ணி இந்தியா பிக்ஸ் வெப்சைட்டில் கொஸ்டின்ஸ்லாம் சும்மா அட்டன் பண்ண ஆரம்பிச்சேன். ஆப்டிடியூட்லாம் காலேஜ் அப்போ மறந்து போயிருக்குது. அதனால் இன்டர்வியூ போகிறப்ப கஷ்டமாக இருந்தது. திருப்பி ஆப்டிடியூட் படிக்க ஆரம்பிச்சு ஆப்டிடியூட் செலக்ட் ஆன அப்புறம் ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு. அப்போ அடுத்தடுத்து ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஆப்டிடியூட் செலக்ட் ஆனாலே உள்ளே போயிடலாம்ன்ற நம்பிக்கை அந்த மாதிரி தான் அந்த ரெண்டு இன்டர்வியூலையும் ஆப்டிடியூட் கிளியர் பண்ணேன். இங்கே அட்டன் பண்ண அந்த எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் வீக்கெண்ட் கிளாஸ்லாம் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அந்த நெட்வொர்க் கிளாஸ் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க ரொம்ப நல்லா எஃபோர்ட் எடுத்து எல்லாத்தையும் ஒரு ஃபர்ஸ்ட் டே சாட்டர்டே நடத்திருந்த சண்டே வந்து இது எல்லாத்தையும் ரீகால் பண்ணிட்டு திருப்பி நடத்துனாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எல்லா காலேஜில் படித்த எல்லாமே இங்கே வந்து 1 month எல்லாம் திருப்பி படிச்சுக்கலாம். தேங்க்யூ.